வணக்கம் நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ இந்திய பாதுகாப்பு அமைச்சு இந்திய ராணுவத்தில் இரண்டு முக்கியமான பதவிகளை புதிதாக உருவாக்குவதற்கு அனுமதி வழங்கியுள்ளது தற்போதும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ராணுவ நெருக்கடி நிலை காணப்படுவதால் இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக இந்த இரு புதிய பதவிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த இரு பதவிகளும் இந்திய ராணுவத்தின் துணை தளபதி என்ற அந்தஸ்தில் வருகின்றன இவற்றில் ஒரு புதிய பதவி இந்திய ராணுவத்தின் மூலோபாய திட்டமிடல் பிரிவுக்கான தளபதி என்று அமையப்போகின்றது இரண்டாவது பதவி யுத்த திட்டமிடல் தகவல் பிரிவின் பொது இயக்குனர் என்ற பெயரில் உருவாக்கப்படுகின்றது இதில் நாம் குறிப்பிட்ட முதலாவது பதவி மிகவும் முக்கியமானது நாளைக்கே இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் இந்திய ராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வும் நடவடிக்கையும் எப்படி அமைய வேண்டும் என்று திட்டமிடும் பதவியது இந்த பதவியில் யாரை நியமிப்பது என இந்திய பாதுகாப்பு அமைச்சோ இந்திய ராணுவமோ இதுவரை அறிவிக்கவில்லை ஆனால் ராணுவ வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களிலிருந்து இந்த பதவிக்கு பெரும்பாலும் லெப்டினன்ட் ஜெனரல் பரம்ஜித் சிங் நியமிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது அவர் தற்போது இந்திய ராணுவ நடவடிக்கைகளின் பொதுப்பணிப்பாளர் என்ற பதவியில் உள்ளார் அந்த பதவியும் ராணுவ நடவடிக்கைகள் திட்டமிடல் தொடர்பான பதவிதான் இருந்த தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய பதவி பொதுப்பணிப்பாளர் பதவியை விட மேலதிக திட்டமிடல் அதிகாரமுள்ள பதவி